ஷலோம். தோராவிலிருந்து துளிகள் 45 30/11 2020 திங்கள். பாரஷா வரிசை 7. பாரஷா பெயர் வயிட்ஸே, பொருள் சென்றார். பாரஷா பகுதி ஆதியாகமும் 28:10 முதல் 32:3 உடைய தியான பகுதி ஆதியாகமும் 29:18 முதல் 30:13 உடைய வசனம் 29:26 ஆதியாகமம் 29:26. அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. எவ்விடத்து வழக்கமல்ல? இந்த வசனத்தை மேற்கத்திய நாட்டின் இறையியலாளர்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபின் மனைவியர் லேயால் ராகேல், லேயாளின் வேலைக்காரி சில்பால், ராகேலின் வேலைக்காரி பில்கால். யாக்கோபின் தாயாகிய ரெபேக்காலின் வேலைக்காரி பெயர் என்ன? யாக்கோபுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். மூத்தவன் ரூபன், பார்த்தல், சிமியோன் கேட்டல், லேவி மாலை, யூதா துதி. இதை விதமாக நாம் தியானித்து சொல்லலாம். கர்த்தர் சிறுமையை பார்க்கிறார், கேட்கிறார், அதனால் நான் அவரோடு சேர்ந்திருப்பேன். அப்படி சேர்ந்து இருக்கும்போது எனக்குள்ள துதி வரும். 30:1 பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். இந்த ராகேலின் வார்த்தைகளை தற்கொலைக்கு சமமான வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளலாமா? விவாதிக்கலாம். தான் நீதி செய்தல், நப்தலி போராட்டம், காத் அதிர்ஷ்டம், ஆசேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தொடர்ந்து தோராவிலிருந்து துளிகளை தியானிப்போம். எங்களோடு இணைந்திருங்கள். தமிழ் பைபிள் ரிசர்ச் ஸ்டடியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். உற்றார் உறவினர்களுக்கும் உங்களுடைய விசுவாச நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஷலோம்.